formula and applications மட்டும் தான் பார்க்க போறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். இது ஆல்ரெடி நீங்க படிச்சிப்பீங்க, இருந்தாலும் மிஸ் ஒர்க்க எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்கொயர், ஓகேவா? ஸ்கொயரோட ரூல்ஸ்லாம் ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் வந்து ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், அதோட டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அதோட ஒவ்வொரு ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கும். இது மூணு பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சினாவே இஸ் ஈஸி. இதோட ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஒவ்வொரு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? இதோட டயக்னல்ஸ், இந்த ஆப்போசிட் கார்னர்ஸை ஜாயின் பண்ண டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த சைடை நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் எஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, பட் வி ஆர் டினோட்டட் பை ஏ. ஜென்ரலாக மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்கொயரை என்ன லெட்டரால் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ. என்ன லெட்டரால் டினோட் பண்ணுவோம்? ஏ, ஓகேவா? ஏ அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயருக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான் தேவை, அது என்ன தேவைன்னா ஏ. ஏன்னா என்னென்னா சைட். ஏன்னா என்னது சைட், ஓகே? ஏன்னா என்னது சைட். ஜென்ரலாக வந்து ஏரியா பெரிமீட்டர் என்னென்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷேப்புக்கு ஃபார்மில் பார்த்துருவோம். ஏரியா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சைட் இஸ் கால்ட் ஏரியா, சம் ஆஃப் சைட் இஸ் கால்ட் பெரிமீட்டர். இவ்வளோ தான் ஏரியாவுக்கும் பெரிமீட்டருக்குள்ள டிஃப்ரெண்ட், ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சைட், சைடை மல்டிப்ளை பண்ணால் அது ஏரியா, சைடை ஆட் பண்ணால் அது வந்து என்னது பெரிமீட்டர், அவ்வளோதான். இப்போது இங்கே என்ன சைடுக்கு ஏ இருக்கிறதா, ரெண்டு டைமெண்ட்ஸ், இதெல்லாம் 2D ஷேப்ஸ் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெண்டு சைடு தான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறப்ப இதான் ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணணும், ஆட் பண்ணுறப்ப எல்லாத்தையும் பண்ணணும். ஏ இன்ட்டு ஏன்னு போட்டால் அது ஏரியா, ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ போட்டால் அது பெரிமீட்டர், அவ்வளோதான். இப்போ அதான் ஃபார்மில் வந்து இப்போ இதை வந்து ஃபிங்கர் டிப்பில் எப்பவுமே மெமரைஸாக வச்சுக்கணும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ். அதை இன்னொரு சொல்லலாம், ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஃபார்மில் தரவாக இருக்கணும், ஓகேவா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட், பெர்மிட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ யூனிட்ஸ். ஏ மீன்ஸ் சைடு, ஓகே? ஏன்றது என்னது சைடு, ஏ என்னது சைடு. உங்களுக்கு வந்து இப்போ பெரிமீட்டரோ ஏரியாவோ கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா சைடு கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஏ வந்து ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏரியா ஃபார்ம்னா என்னது, ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட். ஏ ஸ்கொயர் எப்படி வரும், ஏ இன்ட்டு ஏ, கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட் லாஸ்ட் வரைக்கும் எழுதணும், ஓகேவா? பிகாஸ் இந்த யூனிட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டில் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஏ என்னது நமக்கு 3. ஸோ 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் போகிறீங்க, இந்த இடத்துல யூனிட்ஸ்க்கு பதிலாக இங்கே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை எழுதணும். யூனிட் பதிலாக இங்கே என்ன இருக்குது, சென்டிமீட்டருக்கு. ஸோ யூ ஆர் ரைட் ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம், ரெண்டு மினிட் தான். ஸோ 9 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா என்னது நமக்கு, 9 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஓகே? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஃபார்ம்லாம் என்னம்மா, 4 இன்ட்டு ஏ யூனிட்ஸ், ஓகே? 4 இன்ட்டு ஏ என்னதுமா 3, யூனிட்ஸ் என்னது சென்டிமீட்டர். 4 3 12 சென்டிமீட்டர், திஸ் அ பெரிமீட்டர். இந்த ரெண்டு சம்ம நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ ட்ரையாங்கிள் நம்ம ஒன் மோர் சம் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் 6 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த பேஸ், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, கிவன் ரைட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா, 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தென் ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஹைச்சி ஐ ஜி ஹச்சி, ஹைட்டு என்னன்னு டினோட் பண்ணுவோம் ஹச். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். தென் ஃபைண்ட் த பேஸ், ஓகே? பேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வந்து ஃபஸ்ட் ரைட் பண்ணுங்கள். ஏரியா இஸ் ஈக்குவல், ஏரியா ஃபார்ம்லானது ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோம்மா, 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வேறு ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்க்குறோம், ஹச் இருக்குது. ஸோ ஹச்சை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1/2 × b × 6 இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த இடத்துல சென்டிமீட்டர் போட்டுருக்காங்க. பிகாஸ் அந்த ஸ்கொயர் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் எழுதிட்டே வரப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆன்சருக்கும் ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதுவீங்க. எப்பயுமே வந்து சைட்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர் கூட, ஏரியா ஒன்றை தவிர எதுக்குமே ஸ்கொயர் சென்டிமீட்டர் வராது, ஓகேவா? நான் வி கேன்சல் 1 2 3 2 6. ஸோ ஏன்னா ஒரு பேலன்ஸ் பி இன்ட்டு 3 இருக்குது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர் டிவைடட் பை
இங்க மல்டிப்ளை கத்திரிங்கறப்ப டிவைட் ஆகும் சோ 3 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஹேண்ட் ஸ்கொயர் 13 is 3 8 3 is 24 வேல்யூ ஆஃப் b is 8 சென்டிமீட்டர் இது வந்து இது ஒரு மாடல் ஓகேவா இது எல்லாமே உங்க புக்ல எல்லாம் மிஸ் இது ஓனா தான் நான் எடுத்து